வணக்கம் பொருளியல் தமிழில் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொருளியல் என்ற சொல் ஐக்கனாமிக்ஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது ஐகோஸ் என்றால் இல்லங்கள் நோமோஸ் என்றால் நிர்வாகம் இல்லங்களின் நிர்வாகம் ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட் தனி மனிதன் தன்னுடைய வருமானத்தை கொண்டு எவ்வாறு குடும்பத்தை நிர்வாகிக்கிறானோ அதுபோல அரசும் தன்னுடைய வளங்களை கொண்டு சமுதாயத்திற்கு நலம் தரும் வகையில் அல்லது நலம் கிடைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் எனவே இதனை அரசியல் பொருளாதாரம் என்று கூறுகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் பொருளியல் என இதனை பெயர் மாற்றுகிறார் பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் ஏன் பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் என்று கூறுகிறோம் என்றால் அனைத்து பொருளியல் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்தவர் இவரே ஆவார் அதன் பிறகே பொருளியலை முறைப்படுத்தப்பட்ட அறிவியலாக நாம் பயில்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப பொருளியல் நான்கு வரைகளை கொண்டதாக உள்ளது முதலாவது தொன்மை காலம் ஆடம் ஸ்மித் அவர்களின் செல்வ இலக்கணம் புதிய தொன்மை காலம் ஆல்பர்ட் மார்சல் அவர்களின் நல இலக்கணம் புதிய யுகத்தை உணர்த்தும் லயனல் ராபின்ஸ் அவர்களின் பற்றாக்குறை இலக்கணம் நவீன யுகத்தை உணர்த்தும் சாம்வெல்சன் அவர்களின் வளர்ச்சி இலக்கணம் செல்வ இலக்கணம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வரை இது ஆடம் ஸ்மித் அவர்களின் காலகட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறில் நாடுகளின் செல்வம் என்ற தனது புத்தகத்தில் பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல் என குறிப்பிடுகிறார் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுயல் ஆபத்தை முன்னேற்றவே இயங்குகிறார் என்பது இவரது கூற்று பொருளியல் மனித விருப்பத்தை நிறைவு செய்யும் அனைத்து பண்டங்களையும் செல்வம் என குறிப்பிடுகிறது ஆனால் மனித இன விருப்பத்தை நிறைவு செய்யும் அனைத்து பண்டங்களும் அதாவது குறிப்பாக காற்று சூரிய ஒளி போன்றவை நாம் செல்வம் என கருத மாட்டோம் ஏனென்றால் அவை அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது அளவுக்கு அதிகமாக கிடைக்க காரணத்தினால் அதற்கு விலை கிடையாது அவை இலவசமாக இலவச பண்டங்களாக கிடைக்கின்றது எனவே செல்வம் என்று பொருள்படும் பண்டங்களுக்கு பற்றாக்குறையானவையாகவே இருக்கும் எனவே பற்றாக்குறையான பண்டங்களை நாம் பொருளியலில் செல்வம் என குறிப்பிடுகின்றோம் இந்த செல்வ இலக்கணத்தின் குறைபாடுகள் கார்ல் ரஸ்கின் போன்றோர் செல்வ இலக்கணத்தை மகிழ்வற்ற அறிவியல் இருண்ட அறிவியல் சுயநல அறிவியல் என்று குறிப்பிடுகின்றனர் ஏனென்றால் செல்வம் என்று ஆடம் ஸ்மித் அவர்கள் குறிப்பிட்டது பணத்தை குறிப்பிடுகிறார் என இவர்கள் பொருள் கொண்ட காரணத்தினால் பணம் என்பது மனிதனை மிக்கவனாக மாற்றிவிடும் எனவே ஆடம் ஸ்மித் அவர்கள் குறிப்பிட்ட செல்வ இலக்கணமானது ஒரு சுயநல அறிவியல் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் ஆடம் ஸ்மித் அவர்கள் வாழ்ந்த காலமான ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு வரை ஆன காலகட்டங்களுக்கிடையே இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்ட காலகட்டம் பெருமளவு முதலீட்டினாலும் பெருமளவான இயந்திரங்களின் மூலமாகவும் பேரளவு செல்வத்தை உற்பத்தி செய்ய வழிவகை செய்தது இந்த முதலீடு எனவே அவர் செல்வம் என்று குறிப்பிட்டதில் தவறில்லை அடுத்தது நல இலக்கணம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ஆல்பெட் மார்ஷல் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் பொருளாதார கோட்பாடுகள் என்ற தனது நூலில் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளைப் பற்றி பொருளியல் ஆராய்கிறது என குறிப்பிடுகிறார் செல்வத்தை பற்றி மட்டுமல்ல செல்வத்தை அதாவது பொருட்களைக் கொண்டு மனித நலனை எவ்வாறு உருவாக்குவது என்பதனை பற்றி பொருளியல் ஆராய்கிறது என இவர் குறிப்பிடுகிறார் ஆல்ஃபெட் மார்சல் அவர்களின் நல இலக்கணத்தில் உள்ள குறைபாடுகளாக கூறப்படுவது இவர் பொருள்சார் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்துள்ளார் அதாவது பொருட்கள் மூலமாக மனிதர்கள் பெறும் நலனை மட்டுமே இவர் குறிப்பிடுகிறார் அதில் பொருட்கள் அல்லாது சேவைகள் அல்லது பணிகளின் மூலமாக பெறும் நலன்களைப் பற்றி இவர் குறிப்பிடுவது இல்லை ஆசிரியர் மருத்துவர் போன்றோர் செய்யும் சேவை அதன் மூலம் பெறப்படும் நலன் போன்றவை இவர் கருத்தில் கொள்ளவில்லை பொருள்சார் நலன்கள் நாம் பொருள்சார் நலன்களை பெறுவதற்கு பணத்தினை செலவிடுகிறோம் அதுபோல பணிகளின் மூலமாக பெறும் நலன்களுக்கும் நாம் பணத்தினை செலவு செய்கிறோம் அதாவது ஆசிரியருக்கு கொடுக்கப்படுவது மருத்துவருக்கு கொடுக்கப்படுவது போன்ற பணிகள் நாம் பெறுவதற்காக பணத்தினை செலவு செய்கிறோம் ஆனால் இந்த வெகுமதியான பணத்தினை பற்றி இவர் குறிப்பிடவில்லை பல பொருட்கள் இன்று சமுதாயத்தில் காணப்படும் பல பொருட்கள் அதாவது மது புகையிலை போன்றவை பொருள்கள் தான் ஆனால் அந்த பொருட்கள் மனிதனுக்கு நலன்களை கொடுப்பதில்லை ஆனால் இவள் பொருள் மூலமாக மனிதர்களுக்கு நலன் கிடைப்பதை மட்டுமே கூறுகிறார் ஆனால் இவையும் பொருட்கள் தான் மது புகையிலை போன்றவை இவற்றை நாம் உற்பத்தி செய்கிறோம் நுகர்கிறோம் பகிர்கிறோம் சந்தையில் விற்கிறோம் இவற்றிற்கு விலையும் உண்டு ஆனால் இவை நலன்களை கொடுப்பதில்லை எனவே பொருளியல் நடவடிக்கைகளை நடவடிக்கைகளில் இவை சேருகிறது ஆனால் இவை நலன்களை கொடுப்பது கிடையாது இவை நல இலக்கணத்தின் குறைபாடுகளாக குறிப்பிடுகிறோம் அடுத்து நவீன பொருளியல் இலக்கணம் அதாவது பற்றாக்குறை இலக்கணம் இதை கொடுத்தவர் லயனல் ராபின்ஸ் இவரது காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் பொருளாதார அறிவியலின் இயல்பும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை என்ற புத்தகத்தில் பொருளியலை பற்றி அதற்கான வரையறை கொடுக்கிறார் விருப்பங்களோடும் உள்ள மாற்று வழிகளில் பயன்படுத்தக்க சாதனைகளோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளைப் பற்றி பயிலுகின்ற அறிவியலே பொருளியலாகும் என குறிப்பிடுகின்றார் இங்கே நம்முடைய விருப்பங்கள் எண்ணில் அடங்காதவை அந்த விருப்பங்களை நிறைவு செய்ய நமக்கிருக்கும் இருக்கும் வளம் என்பது காலம் மற்றும் பணம் இந்த காலம் மற்றும் பணம் நமக்கு போதுமான அளவுக்கு கிடையாது எனவே நம்முடைய விருப்பங்களான அதாவது வீடு கார் பைக் விமான பயணம் போன்ற எண்ணிலடங்காத விருப்பங்களை நிறைவு செய்ய நமக்கு கிடைத்திருக்கும் காலம் மற்றும் பணம் போதுமான அளவில் இல்லை எனவே அவற்றை மாற்று வழிகளில் பயன்படுத்தி நமது விருப்பத்தை நிறைவு செய்யலாம் என்பது இவரது கூற்று மாற்று வழிகளில் நாம் அவற்றை பயன்படுத்துவது எதை பொறுத்து அமையும் என்றால் அதனுடைய வாய்ப்பு செலவை பொறுத்து அமையும் வாய்ப்பு செலவு என்பது நாம் அடுத்த பதிவில் காண்போம் லைனல் ராபின்ஸ் அவர்களின் பற்றாக்குறை இலக்கணத்தின் குறைபாடுகளாக கூறப்படுவது பொருளியல் என்பது அதாவது பொருளியலில் பிரச்சினைகள் பற்றாக்குறையால் எழுகிறது என்பது இவரது கூற்று பற்றாக்குறையால் மட்டுமே பொருளியலில் பிரச்சனைகள் எழுவது கிடையாது மிகுதியான அழிப்பின் காரணங்களினாலும் பிரச்சனைகள் எழுகின்றது எவ்வாறு என்று பார்க்கலாம் எடுத்துக்காட்டு தக்காளி உற்பத்தி செய்கிறார் ஒரு விவசாயி விளைச்சல் நன்றாக இருக்கிறது தக்காளி உற்பத்தி செய்ய போதுமான முதலீடுகளும் போடுகிறார் விளைச்சல் அதிகமாக கிடைத்த காரணத்தினால் சந்தையில் அழிப்பு கூடுகிறது சந்தையில் கூடுகின்ற காரணத்தினால் விலை குறைகிறது விலை குறையும் காரணத்தினால் அந்த விவசாயி போதுமான விலை கிடைக்காமல் தன்னுடைய முதலீட்டிற்கு ஏற்ற அளவு கூட திரும்ப பெற முடியாத காரணத்தினால் அவர் ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் எனவே இங்கு பற்றாக்குறையால் பிரச்சனை ஏற்படவில்லை மிகுதியான அழிப்பினால் பிரச்சனை ஏற்பட்டு உள்ளது இது போன்ற குறைபாடுகளும் நவீன பொருளியல் இலக்கணமான பற்றாக்குறை இலக்கணத்தில் காணப்படுகிறது அடுத்து வளர்ச்சி இலக்கணம் இதை கொடுத்தவர் சாம்வேல்சன் அவர்கள் இவரது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இவர் பால் அந்தோனி சாம்வேல்சன் என அழைக்கலாம் என் இன்ட்ரோடக்டரி அனாலிசிஸ் என்ற தனது புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியிடுகிறார் அதில் பொருளியலுக்கான இலக்கணமாக இவர் கொடுத்திருப்பது மாற்று பயன்பாடுடைய பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்து அவற்றை தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் மக்களுக்கிடையேயும் சமுதாய குழுக்களுக்கிடையேயும் நுகர்விற்காக எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தெரிவு செய்யும் ஓர் இயல் பொருளியல் என்கிறார் இவர் பொருளியலில் லைனல் ராபின்ஸ் அவர்கள் குறிப்பிட்ட பற்றாக்குறையும் எடுத்துக்கொண்டார் ஆடம் ஸ்மித் அவர்களின் செல்வத்தையும் எடுத்துக்கொண்டார் நலன்களையும் எடுத்துக்கொண்டார் இவற்றை எடுத்துக்கொண்டு ஒரு முழுமையான வரையறையாக வளர்ச்சி இலக்கணத்தை கொடுத்துள்ளார் நிகர பொருளாதார நலம் என்ற கருத்தை அதாவது நெட் எக்கனாமிக் வெல்ஃபேர் என்ற கருத்தினை இவர் கொடுத்திருக்கிறார் ஒருவர் செல்வந்தராக மாறுகிறார் செல்வந்தராக மாறிய பின் அதிக நேரம் ஓய்வு எடுக்கலாம் என விருப்பப்படுகிறார் ஏனென்றால் செல்வந்தராக மாறுவதற்கு முன் அதிகமாக கஷ்டப்பட்டு தன்னுடைய நேரத்தில் உழைக்கிறார் பணம் ஈட்டுகிறார் அதன் மூலம் செல்வந்தராக ஆகிறார் செல்வந்தரான பின் ஓய்வு எடுக்க விரும்புகிறார் எனவே நாம் அவர் ஓய்வு எடுக்கும் காலகட்டத்தில் நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைந்து விடுகிறது என கணக்கிடுவதற்கு பதிலாக அவருக்கு ஓய்வில் கிடைக்கும் மன நிறைவையும் சேர்த்து கணக்கிட வேண்டும் அதுவே நெட் எக்கனாமிக் வெல்ஃபேர் என கூறுகிறார் அதுமட்டுமன்றி பெண்கள் வீட்டில் செய்யும் வேலையும் நாம் மொத்த நாட்டு உற்பத்தியில் கணக்கு எடுத்தால் மட்டுமே சரியான நிகர பொருளாதார நலம் நாம் கணக்கிட முடியும் இவையே டெஃபனிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று கூறுவர் இவை நான்கு மட்டுமே உள்ளது ஒன்று செல்வ இலக்கணம் அடுத்து நல இலக்கணம் அடுத்து பற்றாக்குறை இலக்கணம் கடைசியாக வளர்ச்சி இலக்கணம் சில கேள்விகள் பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தின் மூலமாக பொருளியலுக்கான இலக்கணத்தை கொடுத்துள்ளார் பொருளாதார கோட்பாடுகள் என்ற புத்தகத்தின் மூலமாக ஆல்ஃபெட் மார்சல் தன்னுடைய நல இலக்கணத்தை கொடுத்துள்ளார் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் உலக பொருளாதார மந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏற்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சா ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் வளர உங்களோட பங்களிப்பாக நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த பதிவில் மேலும் பயனுள்ள பொருளியல் கருத்துக்களை காண்போம் நன்றி